வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு அண்ணாமலையோருடைய தீபத்தை நம்ம வீட்டிலையே உருவாக்கலாம். அதை பற்றின முழு வீடியோ உள்ளே வந்துடுங்க, நம்ம உள்ளே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், என்றைக்குமே ஜீவராசிகளுக்கு உணவளிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம். எந்த ஜீவராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, உணவளிங்க. எறும்புக்காவது கடைசி பட்சம் உணவு கொடுங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். இப்போ வரக்கூடிய கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு என்ன நாள் விசேஷம், எந்த தெய்வம் விசேஷம்னு எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக கார்த்திகை தீபம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாள். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து சிவபெருமானை, அதாவது அண்ணாமலையாரை அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவோம். ஏன் அப்படின்னா, அது அக்னி ஸ்தலம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து நமக்கு ரொம்ப விசேஷம். அண்ணாமலை தீபம்னு சொல்லுவாங்க, கார்த்திகை தீப திருநாள்னு சொல்லுவாங்க. அண்ணாமலையார் தீபம்னா ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஆனால் எத்தனை பேரால் அன்னைக்கு போய் தீபம் பார்க்க முடியும்? நிறைய பேரால் முடியாது, சில பேர் தான் போக முடியும். போக முடியாதவங்க, உடல் நலம் சரியில்லாமல் போக முடியாதவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், டிவியில் பார்க்குறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த அண்ணாமலையாருடைய தீபத்தை நம்ம வீட்டிலேயே உருவாக்க முடியும். எல்லாரும் சிவபெருமானை நோக்கி ஓடுவோம் அன்னைக்கு அண்ணாமலை தீபத்தை பார்க்குறதுக்காக. முடியாதவங்க நம்ம வீட்டில் செஞ்சால் சிவபெருமானே நம்ம வீட்டுக்கு வந்துடுவார் அந்த தீபத்தை பார்க்குறதுக்கு. அது எப்படி, அதை என்ன பண்ணினால் அண்ணாமலையார் தீபம் நம்ம வீட்டில் அண்ணாமலையார் தீபத்தை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல விஷயத்துக்கு வந்துடும். காலையிலே நம்ம வீட்டெல்லாம் வழக்கப்படி சுத்தம் பண்ணி எல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. விளக்கேற்றுறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க. நமக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா, அதாவது வாழைத்தண்டு நமக்கு வேணும். வாழைத்தண்டுன்னா சின்ன சின்ன வாழைத்தண்டு, இந்த ஒரு முழம் அரை முழம் இருக்கக்கூடாது. அது குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு 3 அடி உயரத்துக்கு வாழை மரம், தண்டு கடையில் ரெடிமேடாக கிடைக்குதா பாருங்களா, வாழை மரம் இருந்தால் வெட்டிக்கிங்க. ஐயப்பன் கோயில் பூஜைக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் பாருங்கள், அந்த மாதிரி வாழை மரத்தை ஒரு 3 அடி 5 அடி 5 அடி உயரம் கிடைச்சா கூட நீங்கள் வச்சுக்கலாம். நமக்கு தேவை நல்ல உயரமான ஒரு வாழை மரம், அது வந்து நீட்னா கீழே விழாத அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க. இது எங்கே பண்ணணுன்னா, நம்ம வீட்டு வாசலில் பண்ணலாம், அல்லது மொட்டை மாடியில் பண்ணலாம். நமக்கு ஃப்ளாட்டு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து நம்ம வீட்டுடைய ஹால்லேயே கூட வச்சுக்கலாம். அப்படின்னா ஹைட்டு குறைச்சிக்கிங்க. அவ்வளோ பேர் நீங்கள் ரோட்டில் வைக்க போகிறீங்கன்னா ஹைட்டு வேணும், மொட்டை மாடியில் வைக்கிறதுனால ஹைட்டு வேணும். ஆனால் வீட்டுக்குள்ளே நம்ம ஃப்ளாட்டில் வசிக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு வேண்டாம், ஒரு 2 அடி 3 அடிக்கு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த வாழை மரத்தை வெட்டி கொண்டாந்துங்க. வாழை மரம் கிடைக்கலன்னா வாழைத்தண்டு, அது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு காய்கறிகள்லேயே கிடைக்கும், அதை வாங்கி நிற்க வைக்கணும், நிற்கணும் அது, அந்த மாதிரி பண்ணிங்க. இது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா உலக்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த உலக்கை இருந்தால் ரொம்ப நல்லது. இதுக்கு ரொம்ப விசேஷம் உலக்கை தான், நிறைய வீட்டில் அது கிடையாது. ஒரு வேளை உலக்கை எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை நிற்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அது வந்து கீழே சாஞ்சிராமல் இருக்கிற மாதிரி முதல்ல சப்போர்ட் பண்ணி நிற்க வச்சிங்க. அது வாசல்லையும் வச்சுக்கலாம், மொட்டை மாடிலையும் வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கலாம். இந்த 2 தான் இந்த தீபத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப தகுந்த ஒரு பொருள். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு மரத்துண்டு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவை, நான் சொல்லக்கூடியது, குறைஞ்சபட்சம் 3 அடி உயரம் இருக்கணும், சாயாமல் இருக்கிறதுக்கு வச்சுக்கணும். நீங்கள் இது தயார் பண்ணிவிடுங்க. தயார் பண்ணிவிட்டு நல்ல கட்டி கற்பூரம் வேணும். அது வந்து இந்த தூள் தூளாலாம் இருக்கக்கூடாது, ஒரு 100 கிராம் 200 கிராம் ஒரே கட்டி கற்பூரமாக இருக்கணும். அதையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், உலக்கையாக இருந்தால் உலக்கிக்கு மேலே இரும்புலே ஒரு பூணு இருக்கும் அங்கே, அதுக்கு மேலே ஒரு சில்வரில் டப்பா கப்பா எதையாவது கவுத்துருங்க. ஏன்னா இது எரியும் போது உலக்கை எரிஞ்சிடக்கூடாது பாருங்கள், அந்த நெருப்பட்டி கறியாயிடக்கூடாதுனால ஒரு இதை பாதுகாப்புக்கு ஒரு இரும்பு தகுடோ அல்லது ஒரு நம்ம வீட்டில் டிஃபன் பாக்ஸ் மூடிக்கிடி எதையாவது அந்த உலக்கைக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே கற்பூரத்தை வைங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு விஷயம்னா, அந்த உலக்கையாக இருந்தாலும் சரி அல்லது இந்த வாழைத்தண்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு முதல்ல மஞ்சள் போட்டு நல்லா அலம்பிட்டு மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சுட்டு வாசனை திரவியம் தெளிச்சுட்டு அதில் ஒரு நூல் கட்டி விட்டுடுங்க. அத்தனை விசேஷம். நூலை கட்டி விட்டுட்டு இதை ரெடி பண்ணிங்க. சரியாக 6 மணிக்கு வரும்போது, நம்மளுடைய டைமுக்கு 6 மணி வரும்போது நமக்கு நைவேத்தியம் பிரசாதம்லாம் வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கிங்க. வச்சுட்டு நல்லா இதை ஏற்றி விட்டுடுங்க. இதை இந்த கற்பூரத்தை ஏற்றி விட்டுட்டிங்கன்னா அது எரியும். இது அண்ணாமலையோட தீபம். மனசில் அண்ணாமலையை நினச்சிங்க, முருகப்பெருமான் நினச்சிங்க, அற்புதமான ஒரு ஒளி தீபத்தை நினச்சிங்க. நினச்சிக்கிட்டு இதை ஏற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரம், ஏன்னா ஒரே கட்டி கற்பூரம் இல்லையா. ஆனால் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். மொட்டை மாடியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேராக அப்படி எரிஞ்சுக்கும். ரோடாக இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, கொஞ்சம் கற்பூரம் தான். ஆனால் வீட்டுக்குள்ளேயாக இருந்தால் அவ்வளோ பெரிய கற்பூரங்கிறதுனால நெருப்பு நிறைய இருக்கும், புகையல் நிறைய வரும், அது கூட பிரச்சனை இல்லை. அந்த கற்பூரம் எரியும் போது அதில் இருக்கிற ஒரு கெமிக்கல் தண்ணி மாதிரி ஒழுகும், அது ரொம்ப கொதிக்கும், அது நெருப்போடு இறங்கும். அதை கவனமாக பார்த்துங்க. பசங்களாக இருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிங்க.
பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். வீட்டுக்குள்ளே செய்கிறதா இருந்தால் வெளியேனா கொஞ்சம் பரவாயில்ல. ஏற்றி விட்டுட்டு ஒரு அது எரியும் போதே ஒரு நெய் தீபம் காட்டிட்டு நெய்வேத்தியத்தை பிரசாதமாக வைங்க. எப்படினாலும் ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் எரியும் அது. ஒரு 100 கிராம் கற்பூரம் வாங்கினீங்கன்னா 3-5 நிமிஷம் கண்டினியூவாக எரிஞ்சுட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அண்ணாமலையாரையும் முருகப்பெருமானையும் குலதெய்வத்தையும் வேண்டி கும்பிட்டுங்க. நல்ல ஜோதியாக இருக்கணும், ஜெகஜோதியாக அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கணும். எந்த தீய சக்திகள் கெட்ட சக்திகள் இருக்கக்கூடாது, அசுபமான விஷயங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த அக்னி கெட்டதெல்லாம் அழிக்கணும், கெட்ட விஷயங்களெல்லாம் அழிக்கணும், நல்ல விஷயங்களெல்லாம் பெருக்கணும் அப்படின்றத ஒரு மனசில் வச்சுங்க. வீட்டில் பெரியவங்களாக இருந்தால் அதை கும்பிட்டுக்குங்க. ஒரு ஆரத்தி பண்ணிட்டு, நெய்தீப ஆரத்தி பண்ணிட்டு, கொஞ்சம் பூவை போட்டுட்டு அந்த இதுக்கு கீழே போட்டு ஒரு நெய்வேத்தியத்தை வச்சு பிரசாதம் பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை ஒரு 4 பேர் கொடுக்கலாம். வாசலில் பண்ணால் இன்னும் நல்லது, மொட்டை மாடி ரொம்ப நல்லது. முடிஞ்ச மட்டும் வெளியில் பண்ணுறதுக்கான முயற்சி எடுங்க. ஃப்ளாட் மாதிரி இருந்தால் மட்டும் வீட்டுக்குள்ளே சொல்லியிருக்கேன், மற்றபடி இல்லை. இதை செய்தாலுமே எல்லாரும் சிவபெருமானை நோக்கி திருவண்ணாமலைக்கு ஓடுறோம், எல்லாரும் போகலாம். முடியாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, அவங்க இதை வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா சிவபெருமான் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு வருவார். ஏன்னா அக்னிஸ்தலம், அவர் வந்து ருத்ரன்னு பேர், அக்னி ருத்ரன்னு சொல்லுவாங்க. என்னுடைய பேர் அப்படியே இருக்கும், சிவபெருமானுடைய பேர் தான் அக்னி ருத்ரன். அப்படின்னா அது அவர் தான் அக்னி ஸ்தலம்ங்கிறதுனால. அக்னிக்கெல்லாம் அதிதேவதை, பஞ்சபூதத்தில் முக்கிய பூதம் ஒன்று அக்னி. உலகத்திலேயே அக்னிங்கிறது ஒரு தனி விஷயம், அது பல கதைகள் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அக்னியே நம்ம வீட்டிலேயே திருவண்ணாமலை தீபமாக மனசில் பாவனை செய்து நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஆண்டு உங்களுடைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்கள் மனசில் நினச்சிக்கணும். நீங்கள் நம்ம வீடு சுற்றி விளக்கேற்றுறோம், அது வேறு, அது ரொம்ப சாஃப்டாக மெதுவாக எரிஞ்சுட்டு இருக்கும். இது வந்து அக்னியாகவே இருக்கணும், கொஞ்சம் திக்கு திக்குன்னு எரியணும். அந்த அளவுக்கு பண்ணும்போது நம்ம குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், கெட்டதெல்லாம் ஓடிடும், சுபிட்சங்கள்லாம் வீட்டில் இருக்கணும். அதனால் தான் நம்மளுடைய இந்து பாரம்பரியத்தில் அக்னிக்கு ரொம்ப முக்கியத்துவம். அக்னியை சாட்சியாக வச்சு தான் சத்தியங்கள், அக்னியை சாட்சியாக வச்சு தான் ஹோமங்கள், அக்னியை சாட்சியாக வச்சு தான் கல்யாணங்கள், ஆயுஷம், இப்படி எல்லாமே அக்னியை பிரதானப்படுத்தி தான் செய்வோம். ஏன்னா உண்மைக்கு உண்மையான ஒரு விஷயம் உலகத்தில் ஒன்று இருக்குன்னா அது அக்னி தான். எல்லா பொருளையும் தனக்குள்ளே வாங்கி வச்சுக்கக்கூடியது உலகத்தில் அக்னி மட்டும்தான். தண்ணி கூட வந்து எல்லாத்தையும் வாங்கிக்காது, எடுத்துக்குமே தவிர அழிக்காது. ஆனால் அக்னியில் போடக்கூடிய எல்லாமே அழியும்னு சொல்லுவாங்க. தனக்குள்ளே வாங்கிக்கும். எந்த தீய சக்திகளாக இருந்தாலும் அழிக்கணும்னா ஒரு அக்னி தேவைப்படுது. அந்த அக்னியை நம்ம வீட்டில் இப்போ திருவண்ணாமலையை மனசில் நினச்சின்னு திருவண்ணாமலை தீபமாக மனசில் கற்பனை பண்ணிக்கிட்டு இதை செய்தீங்க அப்படின்னா குடும்ப சுபிட்சம் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், அனுக்கிரகம் இருக்கும், கஷ்டங்கள்லாம் விலகிடும், எல்லா சுபிட்சங்களும் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இதை செய்யுங்க. செய்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் கமெண்ட் போடலாம், நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுங்கள். உண்மைக்குமே உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். திருவண்ணாமலை இந்த வாட்டி உங்கள் வீட்டில் திருவண்ணாமலை அப்படின்னு கூட சொல்லலாம். நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.